ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டபுள் ஃபேஷன் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இருந்து என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எந்த டாபிக்குமே இல்லை. ஸோ அதாவது இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னடா திடீர்னு ஃபேஷன் சேனலில் அன்பாக்சிங் சொல்கிறீங்க என்ன அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒன்று பை பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஸோ அதை எப்படி வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து இந்த கேமரா வாங்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இனிமே வந்து வீடியோ குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் கேமரா வந்து பை பண்ணி எனக்கு. ஸோ அது வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி அப்படிங்கிற வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் பார்க்கலாம். வீடியோ வந்து கடைசியாக இறக்கி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் ஒரு கேமரா வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதாக காண்டி தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் தட்டிட்டு இருக்கோங்க. அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போ எப்படி அன்பாக்சிங் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய கேமரா பை பண்ணி வாங்கியிருக்கு. கேமராவோட மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கெனான் 200D T Mark II. ஸோ இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஃபியூச்சர் என்ன, இது யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் வந்து கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ண வாங்கும்போதே சீலெல்லாம் உடச்சிருக்கா என்னையான்னு பார்த்து தான் வாங்கினேன். ஸோ அவங்க வந்து சீல் எல்லாமே கரெக்டாக தான் போட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்து அங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓகே சொன்னோன்னா நீங்கள் ஓகே சொன்னால் தான் வந்து கேமரா வந்து அன்பாக்சிங் பண்ணுவாங்க. ஸோ நான் ஓகே சொல்லிவிட்டேன், அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன செல்லட் போட்டு ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் வாரண்டி கார்டு, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கார்டு கொடுப்பாங்க. ஸோ லென்ஸுக்கு வந்து ஒரு வாரண்டி, அந்த பாடிக்கு வந்து ஒரு வாரண்டி கொடுப்பாங்க. அப்புறம் 100 லென்ஸுக்கு வந்து ஒரு வாரண்டி கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க இருக்குதான்னு. வாவ், பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேமரா வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்க யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அந்த புக்கெல்லாம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் புக்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜ் அடாப்டர் அண்டு பவர் கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி உங்களுக்கு வந்து 100 அடிஷ்னல் பேட்ரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ கேமராவோட ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருப்பாங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இந்த கேமராவோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹிட் லென்ஸ் வரும், காம்போ லென்ஸ் வரும். ஸோ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். இது லென்ஸ் இல்லை, பாடி. ஸோ பார்த்தாலே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் கேமரா, நம்ம கேமரா, நம்ம சேனலுக்கு கெனான் 200D Mark II. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகினருக்கு தேவையான எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீனு, அண்டு வந்து நம்ம வந்து எப்போ எப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுமே ஃப்ளிப் டிஸ்பிளே. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ் கொடுத்தோம்னா லென்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து சின்ன லென்ஸு, 8x55mm லென்ஸு. இது வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55x250mm லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ கெனான் 200D Mark II வந்து 2 காம்போ வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸு நம்ம பாடி எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த லென்ஸை வந்து இதில் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கொண்டு போனீங்க அப்படின்னா இதில் வந்து லென்ஸ் வந்து இதில் உட்காந்துடும். லேசாக ஒரு திருக்கு திருக்குன்னு ஒரு டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ வந்து லென்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி போடல, பேட்டரி போடுறேன். ஸோ பேட்டரி வந்து கீழே இருக்கும் இந்த இடத்துல. இதை வந்து ஒரு கிரிப்பு அமுக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தோம் அப்படின்னா பேட்டரி வந்துடும். ஸோ கரெக்டாக வந்து பேட்டரி வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இதில் ஒரு கிரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அமுக்கிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பேட்டரி வந்து உட்காந்துடும். ஸோ அவ்வளோ, அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கார்னரில் வந்துருக்கும். ஸோ இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன் ஆயிரும், நம்ம வந்து டிஸ்பிளேலே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான்.
அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமராட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,000 வருது ஆஃப்லைனில். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62,999 போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து கிடைக்கிறதுக்கு வந்து கஷ்டம் தான், ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த கேமரா எங்கே வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து வாங்கினேன் கடையிலேயே போயிட்டு ஆஃப்லைன்லேயே. ஸோ என்னுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,000 வந்துச்சு. ஸோ பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி போடலாம் அப்படின்னு கேட்டேன், இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த கேமரா வந்து இப்போ வந்து டிமாண்டில் இருக்குது. ஸோ நிறைய கடையில் வந்து நான் வந்து கேட்டுவிட்டேன் அந்த கேமரா இருக்கிறதா இருக்கிறான்னு, இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கேமரா வந்து டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பட்ஜெட்டையும் கம்மி பண்ணாமல் கொடுத்தேன். ஸோ நானுமே அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இந்த கேமரா வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து விசாரித்தேன் யூடியூப்பில், அந்த மாதிரி ரொம்பவே சர்ச் பண்ணி கேமரா வந்து ஒர்த்தா காசுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காசை பொறுத்தளவுக்கு கேமரா வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேமரா வந்து ஒர்த்து. நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ஆப்ஷனுமே இது வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் எல்லாம் எல்லாமே இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து இந்த கேமரா வந்து வாங்கலாம். ஸோ இல்லை என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். 24.1 MP வந்து கொடுத்துருக்காங்க. ISO எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து 25,600 கொடுத்துருக்காங்க. ஸோ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. இதில் வந்து 4K ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வேரியங்கள் எல்சிடி ஃபிளிப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்பவே நம்ம வந்து நம்மளுடைய கேமராவில் வந்து வீடியோ அல்லது இமேஜோ நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒய்ஃபை மூலமாகவோ அல்லது ப்ளூடூத் மூலமாகவோ நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடிக்கடி வந்து எஸ்டி கார்டை வந்து கலட்டி போகணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் மேனுவல் புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபீச்சர் அப்படிங்க வந்து பாக்ஸ்லேயே வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஈஸின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து 1500T கேமரா வந்து யாருமே கனான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரதரோட ஃப்ரெண்டோட கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதனால் இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்து வீடியோ பார்த்துக்கோங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணுங்க. அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கேமராவோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் தம்ஸ் அப் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து கேமரா வாங்கணுன்னு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து சின்ன ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது இதோட நம்ம சேனலில் வந்து இன்னும் 30 வீடியோலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ காத்துருங்க, உங்களுக்காக நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். அண்டில் தட் பாய்.